கேக்கா குட்டீஸ் இன்னைக்கு நான் ஃப்ரூட்ஸ் போட்டு நான் ஐஸ்கிரீம் சொல்லித்தரேன். இப்போ நிறைய வெயில் அடிக்குது இல்லை, அதனால நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாதான் ஸ்ட்ரென்த் வரும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெண்டு வாழைப்பழம் எடுக்கணும், அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி பவுண்டில் போட்டுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீசரில் வச்சு 2 hours கழிச்சு தான் இருக்கணும். நான் வச்சுருக்கேன் பாரு, இப்படி தான் வாழைப்பழம் ஃப்ரிட்ஜில் இருந்து தான். அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் போட்டாச்சா 1/2 டம்ளர் பால் எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாமே போட்டாச்சும், அம்மையிட்டு கொண்டு போய் அரைக்க சொல்லுங்க. வந்து மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் பவுண்டில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு ஐஸ்கிரீம் நான் ஆனதுக்கப்புறம் எடுத்துங்க. ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம போடுற போகிறது ஐஸ்கிரீம். இப்போ நம்ம ஆப்பிள் போட போறோம். ஆப்பிள் போட்டு நம்ம ஆரஞ்சு எல்லாம் போட்டுப்போம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. யம்மியா இருக்கு, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்களா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, பை பை.